கீழ காவட்டாங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். அல்லுபகல் நினைவெல்லாம் மதுவேயாக அலைந்தலைந்து ஊரூராய் திரிந்து நாடி செல்லரித்த ஏடுகளை தேடி தேடி சேகரித்து செல்களின்றி செப்பம் செய்து சொல்லறிய துன்பங்கள் பலவும் தாங்கி சோர்வறியாது உழைத்த ஒரு சாமிநாதன் இல்லையெனில் அவன் பதித்த தம் நூலெல்லாம் இருந்த இடம் இந்நேரம் தெரிந்திராது. ஓலைச் சோடிகளை ஏட்டுச் சோடிகளாய் தந்த தமிழ் தாத்தா பூவேசா அவர்களை வணங்கி முத்தான முத்துக்களே, எதிர்கால சொத்துக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடமானது 12ஆம் வகுப்பில் இலக்கண பகுதியில் தமிழாய் எழுதுவோம். தமிழாய் எழுதுவோம் அழகான தலைப்பு. நாம் தமிழில் எழுதுவதில்லை, அதனால தான் தலைப்பை தமிழாய் எழுதுவோம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் நாம் மொழியை எவ்வாறு பயன்படுத்துகிறோம், எவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசுவதில் எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு தவறுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மாற்றம், எவ்வளவு தடுமாற்றம், இதை தான் நாம் பார்க்க போகிறோம். சான்றாக ஆகாரம் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாரம் என்ற சொல்லுக்கு உணவு என்ற ஒரு பொருள், அதே ஆகாரம் என்று ஒரு இடைவெளி கொடுக்கும் பொழுது ஆகாரம் என்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக இங்கு பழங்கள் கிடைக்கும் என்ற ஒரு சொல்லிலே ஒரு தொடரிலே பழங்கள் என்று ஒரு இடைவெளி தரும்போது அங்கு பொருளை மாறுபடுகிறது. இங்கு பழங்கள் கிடைக்கும் என்பது இங்கு கனிகள் கிடைக்கும், இங்கு பழம் கல் கிடைக்கும் என்றவுடன் இங்கு பழைய கல் கிடைக்கும் என்ற ஒரு தவறான மாற்று பொருள் அங்கு கிடைக்கிறது. எனவே நாம் சொல்லை பயன்படுத்தும் பொழுது மிக கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும். அதுபோல பார்த்த சாரதி என்றவுடன் பார்த்த சாரதி என்பவர் ஒரு தேரோட்டி. பார்த்த சாரதி என இடைவெளி தரும் பொழுது பார்த்த சாரதி பொருளை பார்த்த சாரதி என்று ஆகிறது. இவ்வாறாக நாம் மொழியை தவறான முறையில் பயன்படுத்தினால் அது பொருள் மாறுபடும். அதனால்தான் இன்று நம்முடைய பகுதியான இலக்கண பகுதியில் தமிழாய் எழுதுவோம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். சிறிய ஓட்டை பெரிய கப்பலையும் மூழ்கடிக்கும், சிறிய தவறுகள் மொழியையே சாகடிக்கும். நாம் தமிழ் மொழியை வாழ வைப்பதா சாகடிப்பதா மாணவர்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எதிர்காலமே நீங்கள் தான். இன்று நம்முடைய தமிழாய் எழுதுவோம் என்னும் பாடப்பகுதியில் நுழைவோம். அதில் கூறப்பட்டுள்ள இலக்கண கருத்துக்களையும் விளக்கங்களையும் நூற்பாக்களையும் பற்றியும் இங்கு தெளிவாக காண்போம். முதலில் சைகை மொழி. உலகில் முதன் முதலில் தோன்றியது சைகை மொழி. சைகை செய் கை. செய் கை, கையினால் விரலினால் அசைவுகளை ஏற்படுத்தி தான் நினைத்ததை கூறுவதுதான் செய்கை. அதுதான் காலப்போக்கில் சைகை என்று மறி வந்தது. இது ஆதிகால மனிதன் பயன்படுத்தியது. தொடக்க காலத்தில் மொழி துவங்காத பொழுது மொழியை பேச ஆரம்பிப்பதற்கு முன் பயன்படுத்தியது தான் சைகை மொழி. சைகை மொழியினுடைய வளர்ச்சி பேச்சு மொழி. தன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்திய மொழி தான் பேச்சு மொழி. இப்ப நான் ஒரு கருத்தை சொல்ல நினைக்கிறேன்னா அத எளிய தமிழில் பேசுறேன். சாப்பிட்டாச்சா, போயிட்டு வந்துட்டீங்களா, என்ன இருக்கீங்க, இப்படிதான் கேட்போம். ஆனா அவருடைய எழுத்து மொழி என்பது சாப்பிட்டு விட்டாயா, பேசி விட்டாயா என்பதுதான். அதனால பேச்சு மொழி என்பது தன்னுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் பிரதிபலிப்பது தான் பேச்சு மொழி. இதற்கு அடுத்த நிலை வளர்ச்சி தான் எழுத்து மொழி. எழுத்து மொழி என்பது இலக்கண விதிக்கு உட்பட்டு அமைய வேண்டும். காசத்தப்ப மிகுமிடம், வல்லினம் மிகுமிடம், விகா இடம், தொல்காப்பியம், தண்டி அலங்காரம், நன்னூல்,
இந்த இலக்கணங்கள் கூறப்பட்ட விதிகளின்படி அமைப்பது தான் எழுத்து மொழி. இதற்கு முரணாக வந்தால் அது பேச்சு மொழி. அதனால தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொழி ஒரு சிறந்த கருவி என்று கூறுகிறார்கள். மொழி என்பது ஒரு சிறந்த கருவி. தன் எண்ணங்களை பிறர் அறியவும் பிறர் எண்ணங்களை தான் அறியவும் உதவுவது மொழி. அதன் காரணமாக தான் மொழியை சிறந்த கருவி என்று அழைக்கிறார்கள். அந்த மொழியானது நல்ல முறையில் பயன்படுத்தும் பொழுது விளிரும். அத்தகைய விளிரக்கூடிய நம் மொழியில் கொடிய செயல் பல நிகழ்கின்றன. அதுதான் நம் தமிழ் என்று அழைக்கக்கூடிய சொல்லை தமிழ் என்றும் மலை என்று அழைக்கக்கூடிய சொல்லை மலை அதையும் சிலர் மலை என்றும் அழைப்பார்கள். அடுத்ததாக வாழைப்பழம் என்ற ஒரு சொல்லை வாழைப்பழம் அதையும் இன்னும் பச்சைப்படுத்துவார்கள் வாயை பயம். அதுபோல 43 என்ற சொல்லை 43 10 என்பது அங்கு பத்தியாக மாறிவிடுகிறது. 32 சரியான சொல் 32 அதை 30 இங்கு 10 என்று அமைத்து விடுகிறார்கள். 10 வாழைப்பழம் என்றவுடன் எனக்கு ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. தமிழாசிரியர் ஒருவர் வகுப்பறையில் தமிழ் பாடம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மாணவனை எழுப்பி ஒரு பத்தியை படிக்க சொல்கிறார். அதில் வாழைப்பழம் என்ற ஒரு தொடர் வருகிறது, ஒரு சொல். அந்த தொடரை படிக்கின்ற பொழுது வாழைப்பழம் என்ற சொல்லை உச்சரிக்கிறான் தவறான முறையில். வாழைப்பழம் என்று உச்சரிக்கிறார். தமிழாசிரியர் உடனே வாழைப்பழம் என்று கூறு தம்பி என்று கூறுகிறார். அவன் மீண்டும் மீண்டும் வாழைப்பழம் என்று கூறுகிறார். உடனே தமிழாசிரியர் கோபம் கொண்டு உன்னுடைய தந்தையை அழைத்து வா என்று கூறிவிடுகிறார். மறுநாள் தந்தையை அழைத்து வருகிறான். அப்பொழுது தந்தையிடம் நேற்று நடந்ததை கூறுகிறார். உங்களுடைய மகன் வாழைப்பழத்தை வாழைப்பழம் என்று அழைக்கிறான். நான் பல முறை சொல்லி கொடுத்து விட்டேன், மீண்டும் மீண்டும் அதே வார்த்தையை தான் உச்சரிக்கிறான் என்று கூறுகிறார். உடனே தந்தை கூறுகிறார், இது எங்க பயக்கங்க என்று கூறுகிறார். உடனே தமிழாசிரியர் திகைத்து போனார். இவனை திருத்துவது ஒரு காலம் முடியாது. இப்படிதான் பலரும் நாட்டில் தமிழை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். சோற்றை தின்றான் என்று எழுதுகிறார் எழுது தம்பி என்று கூறியவுடன் சிலர் சேற்றை தின்றான், சோற்றை தின்றான் என்பது சேற்றை தின்றான், துணைக்காலை எடுத்து விட்டான், காலை வெட்டி சேற்றாக்கி சேற்றில் நட்டு விட்டான். அடுத்து கலையரசன் என்ற ஒரு சொல்லை காலையரசன், அங்கே காலை வெட்டுறான், அங்கே காலை நடுறான். அடுத்ததாக ஜயச்சந்திரன் என்ற ஒரு சொல்லை ஐயச்சந்திரன், ஜா ஐ, ஜா என்பது வட எழுத்து, வடமொழி எழுத்து, ஐ என்பது நம்முடைய தமிழ் எழுத்து. இந்த ஜா ஐ என்ற சொல்லுக்கு வேறுபாடு அறியாமல் ஜெயச்சந்திரனை ஐயச்சந்திரனாக மாற்றி விடுகிறான், ஐயம் ஏற்படுத்தி விடுகிறான். அதற்கு அடுத்ததாக அன்புள்ள ஐயா என்ற ஒரு சொல்லை அன்புள்ள ஜயா, ஜா வித்தியாச வேறுபாடு இங்கு அவனுக்கு அறியவில்லை. சப்பான் என்ற ஒரு சொல்லை ஐப்பான் என்று மாற்றி விடுகிறான். கோடீஸ்வரன் என்ற ஒரு சொல்லிலே துணைக்காலை வெட்டி கேடீஸ்வரனாக மாற்றி விடுகிறான். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு செய்தான் என்ற ஒரு தொடரை செத்து தகராறு செய்தான், செத்தவன் எவ்வாறு தகராறு செய்ய முடியும், இங்கு காலை வெட்டியதால் பொருளே மாறுபடுகிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாண்டிய பேரரசன் மீன் பொறித்தான்